அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டிய நாடு, ஜீவா, பாயம்பிளி மூணு படமும் இங்கே தான் என்னுடைய டெய்லர் லான்ச் பண்ணேன். இது என்னுடைய நாலாவது படம். லயலா என்னுடைய ஃபேவரட் பிளேஸ். சந்திரசாமி சார், ஆசியன் சினி கம்பெனி சார்பாக வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசராக வந்திருக்காரு, அவருக்கு மிகப்பெரிய நன்றி எங்கள் ஹோல் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளராக வினிலா கபடிகளோ ஆனந்த் சக்கரவர்த்தி, புது தயாரிப்பாளராக நானும் புது டைரக்டராக அறிமுகமானோம். அதுக்கப்புறம் என்னுடைய இயக்கத்தில் அழகர் சாமி குதிரை, எஸ்கே பாட்டிஸ்ட் மதன், அவர் வந்து தயாரிப்பாளரானார். அதுக்கப்புறம் விசால் சார் ஃபஸ்ட்டு டைம் தயாரிப்பாளரானார் பாண்டி நாடு மூலமாக. இப்போ சந்திரசாமி சார் ஃபோர்த் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தயாரிப்பாளராக ஆகிறாரு. கண்டிப்பாக இவருக்கும் மிகப்பெரிய சினிமாவில் ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரசாமி சார் எங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து தோளில் தூக்கிட்டு போனது முழுசு என் தம்பி தான், தாய் சரவணன், நல்லு ஸ்டுடியோஸ். இது கடுமையாக ஒர்க் பண்ணார் இந்த படத்துடைய என்னுடைய குருய் ஏஆர் சூர்யா கேமராமேன். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா தெரியும், ஆதலால் காதல் செய்வீர் அந்த படத்து மூலமாக உதிப்புல இவ்வளோ அதிமுகமானவர். இது அவருடைய செகண்ட் ஃபில்ம். சேகர் இந்த படத்துக்கு வந்து ஆர்டேட்டாக அறிமுகமாயிருக்காரு, ராஜீவன் சாருடைய அஸ்டண்டு. நல்லு ஸ்டுடியோஸ் ராஜீவன் சார் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக ஜாயின் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை ஆரம்பிக்க காரணமான எங்கள் அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா மூலமாக தான் ஸ்டார் அறிமுகமானார். வெண்ணிலா கபிக்குள்ள ஒரு படம் உருவானதே எங்கள் அப்பா மூலமாக தான் உருவாச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் வெண்ணிலா கபிக்குள்ள நான் மகன் அழகர் சாமி குதிரை ராஜா பாட்டை நாலு படங்களும் காசி விஸ்வநாதன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஃபிஃப்த் டைம் அவரோட எகெயின் வந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த படத்துடைய எடிட்டிங் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். காசி சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டே நைட் பார்க்காம காலையில் 6 மணிக்கு எடிட்டிங்னாலும் டெய்லியும் வந்து ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்ஸ் டு காசி சார். என்னுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இம்மான், பாண்டிய நாடு, ஒத்தக்கரமாச்சா, இங்கே சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக இந்த படத்துடைய ஆல்பம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். இம்மான் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். டீ ரெக்கார்டிங் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த மந்த்து எண்டுக்குள்ளே வந்து ஆடியோ ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஆர்டிஸ்டாக ஒரு 45 நாள் ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா ஹோல் டீம் ஒத்துழைச்சதை மீறி எனக்கு வந்து விஷ்ணு, என்னுடைய தேர்ட் டைம் வந்து விஷ்ணுவோட சேர்ந்து படம் பண்ணுறேன். வெண்ணிலா கப்டிக்குள்ள ஜீவாக்கு பிறகு நானும் விஷ்ணு சேர்ந்து பண்ணுற படம். ஸ்ரீதிவ்யா ஜீவாவில் பண்ணாங்க, எகெயின் ஸ்ரீதிவ்யாவோட சேர்ந்து பண்ணுறேன். பார்த்திபன் சார் எனக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் படம் பார்த்துட்டு நான் பிரமிச்சு போனேன் அவருடைய நடிப்பை. அவருக்கு நேஷனல் அவார்டே கிடச்சிச்சு. ஸோ அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு நடிகர் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காருன்னு எனக்கு பெருமையாக இருக்குது. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அழகாக சிந்தாசுங்கிற கதாபாத்திரத்தில் அழகாக இந்த படம் ஃபுல்லாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கான ஒரு தனி அடையாளம் இந்த படத்தில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ஃபங்க்ஷனுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய நண்பர் ரஞ்சித்துக்கும் தனி அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாராவது விட்டுட்டேனான்னு தெரியல. அனைவருக்கும் நன்றி.